ரீசெண்டா பாத்தீங்கன்னா எனக்கு ஒரு மெயில் வந்தது. என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, அப்டேட் டெர்ம்ஸ் ஹாஸ் பின் ஷேர்ட் சேஞ்சஸ் இன் மானிட்டேஷன் டெர்ம்ஸ் செக் த டிஸ்கிரிப்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப்ல இருந்தே மெயில் வந்திருக்கு. என்னடா அப்படின்னு கிளிக் பண்ணா உள்ள நம்ம சுந்தர் பிச்சை உட்காந்து பேசிட்டு இருக்காரு. சரி என்னதான் சொல்றான்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி வந்து நியூ பாலிசி வந்து சேஞ்ச் ஆயிருக்கு, அதை பத்தான் யூடியூப் நியூ ரூல்ஸ் அப்டேட் அண்ட் பார்ட்னர் ப்ரோக்ராம் செக் டிஸ்கிரிப்ஷன் அப்படின்னு. டிஸ்கிரிப்ஷன்ல போனா யூ நீட் டு கன்ஃபார்ம் த நியூ ரூல்ஸ் இன் த யூடியூப் பார்ட்னர் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிங்க், அது கூட ஒரு பாஸ்வேர்டு, அது கூட பிரச்சனை. கீழே பாத்தீங்கன்னா, ப்ளீஸ் நோட் தட் இஃப் யூ டு நாட் கன்ஃபார்ம் தீஸ் ரூல்ஸ் யுவர் ஆக்சஸ் வில் பி ரெஸ்ட்ரிக்டட் இன் 7 days. வீடியோ அப்லோட் பண்ண முடியாது, பழைய வீடியோஸையும் எடிட் பண்ண முடியாது, எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்க. முக்கிய மாண்டேஷன் ஒர்க் ஆகாது, காசு வராது. என்னடா இது அப்படின்னு சொல்லி கிளிக் பண்ணா உள்ள ஒரு ஜிப் ஃபைல், அந்த ஜிப் ஃபைல் பாஸ்வேர்ட் போட்டு ப்ரொடெக்ட் ஆயிருக்கு. அண்ட் அந்த பாஸ்வேர்டும் அந்த டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. அந்த பாஸ்வேர்டை போட்டு உள்ள போயிட்டு பார்த்தா உள்ள ஒரு ஃபைல் இருக்கு, டாக்குமெண்ட் மாதிரி இருக்கு. அதை கிளிக் பண்ண உடனே நம்மளோட சேனல் பேரு டெஸ்லான்னு மாறிடும், ரெட் கலர் டெஸ்லா லோகோ வந்துடும். அதுக்கப்புறமா நம்மளோட மஸ்க் மாமா உட்காந்து, பிட்காயின் வாங்கிக்கங்க, ஒரு பிட்காயின் இன்வெஸ்ட் பண்ணா உங்களுக்கு 2 பிட்காயின் ஃப்ரீயா தரேன் அப்படின்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிச்சிருவாரு. என்னடா இப்படி வியாபாரம் பண்றீங்க? இது வந்து கம்ப்ளீட்லி ஒரு ஸ்கேம் கைண்ட் ஆஃப் ஆக்ட். அதாவது பாத்தீங்கன்னா, இந்த ப்ராப்ளம் நமக்கு மட்டும் தான் வந்துருக்காங்கன்னா கண்டிப்பா இல்ல. இதுக்கு முன்னாடி லைனஸ் டெக்டிவ்ஸ், அதாவது நம்மளோட வெஸ்டர்ன் குருநாதர், அவருக்கும் வந்திருக்கிறது. அவரு சேனலையும் மொத்தமா ஆக் பண்ணி, ஒரு சேனல் இல்ல, லைனஸ் டெக்டிவ்ஸ் வித் 15 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ், டெக் விக்கி வித் 4 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா டெக் லிங்க்டு, ஷார்ட் சர்க்கிட், இது மாதிரி சில சேனல்ஸ் வச்சிருக்காங்க. அந்த சேனல் மொத்தமா காலி. இது ஃபாரின் யூடியூபர்ஸ்க்கு மட்டும் தான் கேட்டா அதுதான் இல்ல. நம்ம ஊர்ல பாத்தீங்கன்னா தமிழ் கேமிங்க்கு மல்டிபிள் டைம்ஸ் ஆக் ஆயிருக்கு. ரீசெண்டா பாத்தீங்கன்னா நம்ம ஃபிட்னஸ் பத்தி வீடியோ போடுற தருண்குமார் அப்படின்றவரோட சேனலும் ஹேக் ஆகியிருக்கிறது. எனக்கு ஆக்சுவலா மெசேஜ் பண்ணாரு, ப்ரோ ஹேக் ஆயிடுச்சு ப்ரோன்னு, பட் நான் பார்க்கவே இல்லை. திருப்பி ரெக்கவர் ஆகும் போது நான் இடையே எடுத்து பார்த்தேன் அவரோட மெசேஜ். என்னங்க நீங்க லேட்டுங்க. இந்த மாதிரி தமிழ்லயும் பல பேரோட சேனல்ஸ் வந்து ஹேக் ஆயிடுச்சு. இது ஒரு பக்கம் இருக்கும் போது ரீல்ஸ்லயும் ஷார்ட்ஸ்லயும் இந்த பென்ட்ரைவ் மாதிரி ஒரு பென்ட்ரைவை காமிச்சு, இதை போட்டா இனிமே உங்க சேனல் ஹேக் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு அப்ளியேட் லிங்க் கொடுத்து சேல் பண்ணிட்டு இருக்காங்க. அது வந்து உண்மையா? ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பண்ணோம்னா, எப்படி இந்த ஹேக் ஒர்க் ஆகுது அப்படின்றத ரிவர்ஸ் இன்ஜினியரிங் பண்ணி பார்க்க போகிறோம். முதல்ல யூடியூபை எப்படி ஹேக் பண்ணுறது? சிம்பிள். இப்போ வந்து நீங்கள் வந்து ஏடூடி சேனல் ஹேக் செய்ய வேண்டும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? நீயே சொல்லு. உங்களுக்கு தேவையான 2 விஷயம். ஒன்று யூசர் நேம். ரோல போகும்போது டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. ஹேக்கர் தான் கால் பண் ணுறேன். ரைடாங் வாட் உண்மையான ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா, நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருப்போம் ஒரு பாஸ்வேர்டு எப்படி ஹேக் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு. அதுபடி பாத்தீங்கன்னா, நீங்க வந்து யூடியூபோட சர்வரே ஹேக் பண்ணி அங்க சேவா இருக்க பாஸ்வேர்டு எடுத்தாலும் கூட உங்களால எங்களோட சேனலை வந்து ஹேக் பண்ண முடியாது. ஒவ்வொரு தடவை போட்டே இருந்தீங்கன்னா வெறுப்பாய் போய் யூடியூப்ல நீ பார்க்கவே மாட்டீங்க.
பேங்கிங் வெப்சைட்ஸ்லாம் உங்களுக்கு வந்து நீட் இருக்கு, பேங்க்ல போயிட்டு காசு அனுப்பணும். ஆனா இதுல உங்களுக்கு நீட் இருக்கானா இல்ல? சோசியல் மீடியா பொறுத்த வரைக்கும் உங்களை வந்து எப்படி அதிகமான டைம் ஸ்பெண்ட் பண்ண வைக்கலாம், இப்ப நான் பேசி ஸ்பெண்ட் பண்ண வைக்கிறல அதே மாதிரிதான். ஓ அப்படியா விஷயம். எப்படி ஸ்பெண்ட் பண்ண வைக்கலாம் அப்படின்றதா மோட்டவே. பேஸ்புக் இருந்தாலும் சரி, யூடியூப் இருந்தாலும் சரி, இன்ஸ்டாகிராம் இருந்தாலும் சரி, எதுவா இருந்தாலும் சரி, உங்ககிட்ட திரும்ப திரும்ப வந்து பாஸ்வேர்ட் போடுன்னு கேட்டா என்ன அவங்க டென்ஷன் போட வேணா அப்படின்னு சொல்ல வெளியே போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவீங்க. அதுக்காக தான் செஷன் ஒரு மேட்டர் இருக்கு. அது என்ன, நீங்க பாஸ்வேர்ட் போடுறீங்களா, இந்த நேரத்துல என்ன பண்ணனும், அந்த சர்வர் ஒரு செஷனை கிரியேட் பண்ணும், செஷன் ஐடி செஷன் டோக்கன் கிரியேட் பண்ணும். இந்த செஷன் ஐடி என்ன ஆகும்னா உங்களோட ப்ரௌசர்ல சேவ் ஆயிருக்கும். இப்போ நீங்க இன்னொரு தடவை ஓபன் பண்ணும்போது இந்த வாட்டி நீங்க வந்து யூசர் நேம் பாஸ்வேர்ட் போட தேவையில்ல, ஆல்ரெடி சேவ் ஆயிருக்கு இல்லையா, அதை ப்ரௌசரே வந்து சர்வருக்கு அனுப்பிச்சு ஆத்தன்டிகேட் பண்ணிக்கும், ஆல்ரெடி லாகின் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ என்ன மேடம் புரிஞ்சிருச்சுல, இப்போ அந்த குக்கி ஸ்டீலர் என்ன பண்ணுதுன்னா, அதை பத்தி செஷன் ஐஜாக்கிங் இஎக்சி ஃபைல் என்ன பண்ணுதுன்னா, உங்களோட ப்ரௌசர் டேட்டா இருக்கிற செஷனை வந்து ஆட்டையை போட்டு அவங்களோட சர்வருக்கோ இல்லை அவங்களோட பியர் டு பியர் டிவைஸ்க்கோ வந்து சென்ட் பண்ணிவிட்டுரும். ஸோ அவங்க அந்த செஷன் டேட்டா வச்சு ஈஸியாக லாகின் பண்ணிக்கலாம் வித்தவுட் யூஸ் நேம் பாஸ்வேர்ட். ப்ரோ இந்த மாதிரி வெப்சைட்ல எப்படி ஒரு லாகின் வேலிடேஷன் இதெல்லாம் எப்படி பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா, இதுக்காக தான் பார்த்தீங்கன்னா ஒரு கோர்ஸ் இருக்கு, அது ராஜலட்சுமி எட்ரஸ்ல, அதாவது நம்மளோட ஸ்பான்சர் கிட்ட. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா பைத்தான் ஜாவா இதோட ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் கோர்ஸ் வச்சிருக்காங்க, அதுக்கு மாதிரி டேட்டா சயின்ஸ் கோர்ஸும் இருக்கு, அப்புறம் ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் கோர்ஸ் இருக்கு. இதை தவிர்த்து ராஜலட்சுமி எட்ரஸ்ன்றது ஒரு கம்ப்ளீட்லி ஆன்லைன் எஜுகேஷன் பிளாட்ஃபார்ம். அவங்க கிட்ட இருக்கிற ட்ரைனிங் ஸ்டாஃப்ஸ் எல்லாரும் பார்த்தீங்கன்னா ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸ், தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ரெண்டுத்திலையும் சொல்லி தருவாங்க. உங்களுக்கு தமிழ் தான் தெரியும், இங்கிலீஷ் தெரியாது என்றாலும் பிரச்சனை இல்லை, அதே மாதிரி இங்கிலீஷ் தான் தெரியும் தமிழ் தெரியாதாலும் பிரச்சனை இல்லை, ரெண்டுமே இருக்கிறது. இன் கேஸ் நீங்க வெப் டெவலப்மென்ட் அப்புறம் டேட்டா சயின்ஸ் பத்தி கத்துக்கணும் அப்படி எல்லாம் நினைச்சீங்கன்னா, கண்டிப்பா நீங்க வந்து நம்மளோட ஸ்பான்சரோட டீடைல்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல கொடுத்து வச்சிருப்போம், மறக்காம செக் பண்ணி பாருங்க. ஓகே ஃபைன், இப்போ உங்களுக்கு செஷன் ஐஜாக்கிங்கன்னா என்னன்னு தெரியும், பட் இதுல இருந்து எப்படி தப்பிக்கிறது அப்படின்றது யாருக்குமே தெரியாது. அது தெரியாம தான் எல்லாரும் இந்த டிவைஸை வந்து பிஎன்ஜி போட்டிருக்கீங்களே, போட்டாச்சு, இந்த டிவைஸ் வந்து வாங்கிட்டு இருக்காங்க, அஃபிலியேட்ல வச்சு ஷார்ட்ஸ் ப்ராடக்ட்ல வச்சு வித்துட்டு இருக்காங்க, என்னன்னே தெரியாம விக்கிறது. விவரம் தெரியாம தப்பு பண்றீங்க அப்படிங்கிறதுக்காக தான் இந்த நிகழ்ச்சி வந்து நான் சொல்றேன். பை தி வே இந்த ஷார்ட்ஸ் அண்ட் ரீல்ஸ் வந்து ரீல்ஸ் உருட்டில வந்து பார்ப்போம், இப்போ அவங்களை வந்து பேச பார்க்க வேண்டாம், உனக்கு தனியாக கவனிச்சுக்கிறேன். இப்போ இந்த ஹேக்கர்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா அந்த சோகால் ஹேக்கர்ஸ் தான், கம்ப்ளீட் ஹேக்கர்ஸ் இல்லை. ஏன் அப்படின்னா இந்த குறிப்பிட்ட இந்த செஷன் ஹைஜாக்கிங் டூல் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன்லயே அவைலபிள் இருக்கு, இதுக்காக போயிட்டு நீங்க தேடி கண்டுபிடிச்சி வேற ஒருத்தன் ஹேக் பண்ணி நீ அப்புறம் அவங்க கண்டுபிடிச்சி கேஸ் கொடுத்தா உள்ள போயிடுவீங்க. ஸோ அதை பண்ணிடாதீங்க. ஸோ ஆன்லைன்லேயே அவைலபிளா இருக்கு சில இடங்களில், அது எங்க இருக்குன்னு நான் சொல்ல மாட்டேன். நான் நினைச்சா பண்ணலாம் ஆனால் பண்ண மாட்டேன். அதை வச்சு என்ன பண்ணலாம்னா ஈஸியாக வந்து மற்றவங்களோட செஷன் வந்து ஆட்டிய போட முடியும். அது மட்டும் இல்லாமல் சில கேசஸ் லைக் தமிழ் கேமிங் பொறுத்தவரைக்கும் மல்டிபிள் டைம்ஸ் அவங்களோட அக்கௌண்ட்ஸ் வந்து ஹேக் ஆயிருக்கு. அதுக்கான காரணம் என்னன்னா இப்போ ஒரு தடவை ஒரு மிஷின் அந்த செஷன் ஐஜாக்கிங் ரூல் வந்து இன்ஸ்டால் ஆயிடுச்சுனா அது அங்கேயே தான் இருக்கும். ப்ராக்டிகலி பார்த்தோன்னா யூடியூப் ஹேக் பண்ணுறதுன்றது இம்பாசிபிள், ஆனால் யூடியூபர்ஸ் ஹேக் பண்ணுறதுன்றது ரொம்பவே ஈஸி. ஆரம்பத்தில் பார்த்த அந்த யூடியூப்லேருந்து வந்த மெயில் வந்து யூடியூப்லேருந்து வரல, ஒரு சோகால்டு ஹேக்கர் அவர் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணிட்டு ப்ரைவேட்டில் போட்டுட்டு ஷேர் ஒரு ஆப்ஷன் கட்டும், அதை கிளிக் பண்ணி உங்களோட மெயில் ஐடியா போட்டா போதும் யூடியூப்ல இருந்தே மெயில் வந்த மாதிரி இப்படி வரும். சோ அதை யூஸ் பண்ணி தான் நமக்கு வந்து இப்படி அடிக்க பார்த்தாரு. சரி இது மட்டும் தான் கேட்டீங்கன்னா பல யூடியூப் நண்பர்கள் இதை விட ஈஸியான வழியில ஏமாந்துருக்காங்க. அது என்னன்னா ஸ்பான்சர்ஷிப், அதாவது பல அமெரிக்க கம்பெனிகளோட மார்க்கெட்டிங் பர்சன் மாதிரி நான் $1,000 தரேன், $2,000 தரேன், $5,000 தரேன் சொல்லிட்டு மெயில் அனுப்புவாங்க. அதுக்கு ஒரு மீடியா கிட் இருக்கு அதை கிளிக் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இதே டாக்குமெண்ட் ஃபைல அட்டாச் பண்ணிருப்பாங்க. ஆனா அது டாக்குமெண்ட் ஃபைல்ல அது EXE ஃபைல், கிளிக் பண்ணீங்கன்னா அவ்வளவுதான், சேம் செஷன் ஹைஜாக்கிங் தான், பட் உங்களுக்கு அனுப்புற விதம் வேற. ஆகமத்தில் யூடியூப் ஹேக் பண்றது கஷ்டம், ஆனா யூடியூபரை ஹேக் பண்றது ரொம்ப ஈஸி. பொதுவாக ஹேக் ஆயிடுச்சுன்னா யூடியூபர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா ட்விட்டர்ல போயிட்டு வந்து ட்விட்டரை வந்து டேக் பண்ணி இந்த மாதிரி ஹேக் ஆயிடுச்சுங்க ரெக்கார்ட் பண்ணி கொடுக்கணும்னு, அவங்க ஓகேங்க ரெக்கார்ட் பண்ணி தரேன் சொல்லி ரெக்கார்ட் பண்ணி கொடுப்பாங்க. இது அவருக்கு சொந்தம் இல்லடா. ஆனால் அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்மளோட பிசியில் இன்னமும் அந்த செஷன் ஹைஜாக்கிங் டூல் இருக்க தான் செய்யும். நெக்ஸ்ட் டைம் நீங்கள் லாகின் பண்ணுவீங்க இல்லையா, அப்போ வந்து செஷன் கிரியேட் ஆகும், கிரியேட் ஆகும் போது அந்த ஆட்டி போட்டு ஓடிடும், அப்போ வந்து திருப்பி உங்கள் சேனல் ஹேக் ஆகிறது வாய்ப்பு நிறைய இருக்கு. ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் உங்களோட யூடியூப் சேனல் ஹேக் ஆகிடுச்சுன்னா முதல்ல வந்து உங்களோட பிசியை வந்து ஃபுல்லாக வந்து இங்கே சாண்டிவர்ஸ்னா ஸ்கேன் பண்ணுங்க, இல்லைனா வந்து கம்ப்ளீட்டாக வைப் பண்ணிடுங்க. ஓஎஸ்ஐ மட்டும் டேட்டா வைப் பண்ணி டேட்டா போயிடுச்சு ஒன்றுலாம் கேட்கக்கூடாது. என்னடா என் டேட்டா வக்கணம், ஏன்னா அப்பதான் வந்து திரும்ப இன்ஸ்டால் பண்ணுறது செஷன் ஹைஜாக்கிங் டூல் இருக்காது. இது வந்து ஹேக் பண்ணதுக்கு அப்புறம் பண்றதுக்கான ரெமெடி. அப்ப ஹேக்கே பண்ணக்கூடாதுன்னு என்ன பண்றதுன்னா நாங்க அதுக்காக என்ன பண்றோம் அப்படின்னா நாங்க வந்து எங்களோட பிசிஸ்ல ஒரு விர்ச்சுவல் பாக்ஸ் ஒன்று இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்கோம். விர்ச்சுவல் பாக்ஸ் வந்து ஒரு VM விர்ச்சுவல் மெஷின் சாஃப்ட்வேர், அதுக்குள்ளேயே நீங்க ஒரு பிசி போட்டலாம். இது ஒரு பிசி ஓகேங்களா, இதுக்குள்ள இன்னொரு லேப்டாப் பிசி, அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு பிசிக்குள்ள வந்து கொண்டு வரலாம், விண்டோஸ் மெஷினோ லினக்ஸ் மெஷின் என்னென்ன கொண்டு வரலாம். ஸோ அந்த VM எதுக்காக, விர்ச்சுவல் மெஷின் எதுக்காக அப்படின்னா பெரும்பாலும் வந்து பாத்தீங்கன்னா நம்மள வந்து ஹேக் பண்றது
இந்த விண்டோஸ்ல தான். ஏன்னா விண்டோஸ் தான் எல்லாரும் யூஸ் பண்ணலாம், உனக்கு தெரியும். அவனை மாட்டாடா என் பம்பர் கட்ட மண்டையா. இந்த டூல வந்து விண்டோஸ் தான் பண்ணி விட்டதா எல்லாம் வந்து யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதனால நம்ம இன்கேஸ் நம்ம லினக்ஸ் யூஸ் பண்ணோம்னா அதுல வந்து அட்டாக் நடக்கிறது ரொம்ப கம்மி. ஈவன் தான் அந்த ஃபைல் சென்ட் பண்ணா அது இஎக்ஸி ஃபைல் ஆகிறதுனால அதில் ரன் ஆகாது, ஓகேங்களா. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா நீங்க இன்கேஸ் வந்து உங்களோட டேட்டா மேனேஜ் பண்ணணும் நினைச்சீங்கன்னா ஒரு விஎம் வேரோ இல்லை வந்து விர்ச்சுவல் பாக்ஸ் இன்ஸ்டால் பண்ணி அதுக்குள்ள ஒரு லினக்ஸ் ஆர் உபுண்டு வாய்ஸ் வந்து இன்ஸ்டால் பண்ணி வச்சுங்க. அதுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா நீங்க வந்து உங்களோட மெயில் வந்து லாகின் பண்ணிக்கலாம். அது முக்கியமான அந்த சேனலோட மெயில் ஐடி, அதை லாகின் பண்ணலாம். இந்த மாதிரி வைக்கிறதுனால என்ன ஆகும்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த எக்ஸ்ப்ளாய்ட் உங்களுக்கு வந்து ரன் ஆகாது லினக்ஸ்ல, ஃபர்ஸ்ட் திங். ரெண்டாவது விஷயம் என்னன்னா, இன் கேஸ் நீங்க ஏதாவது வெப்சைட் குள்ள போறீங்க வேற ஏதாவது ஹேக்கிங் டூல் வருதுனாலுமே அது லினக்ஸ்ல வர்க் ஆகாது. சோ அதனால வந்து பெட்டர் வின் வின் சிச்சுவேஷன். விண்டோஸ்ல போறது நீ லினக்ஸ்ல போறது பெட்டர். அப்ப எனக்கு இது வேற, அதுக்காக நீங்க அந்த இந்த யுஎஸ்பி வாங்கணும் அவசியம் கிடையாது. வேணும்னா வாங்கிக்கங்க, ஆனா அது ஆத்தென்டிகேஷன்காக மட்டும் தானே தவிர செஷன் ஹைஜாக்கிங்ல இது எந்த வகையிலயும் உங்களை வந்து காப்பாத்தாது. ஏன்னா இந்த குறிப்பிட்ட டூல் வந்து உங்களை லாகின் பண்ணுறதை ஹெல்ப் பண்ணுமே தவிர ஆல்ரெடி லாகின் பண்ணியிருக்க செஷன்லேருந்து உங்களை சேவ் பண்ணாது. ஏன்னா உங்களை வந்து லாகின் பண்ணுற க்ரெடென்ஷியல்ஸ் ஆட்டே போடல, லாகின் ஆல்ரெடி பண்ணியிருக்க செஷன் ஐடியை தான் ஆட்டே போடுறான். ஸோ செஷன் ஆட்டே போட்டதுனால உங்களால் இதை வச்சு ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் இது வாங்குறது 100% வந்து நல்லது கிடையாது. அதுக்கு பதிலாக நீங்கள் ஒரு விஎம் வேறு இன்ஸ்டால் பண்ணி அதில் வந்து ஒரு விர்ச்சுவல் மிஷின் இன்ஸ்டால் பண்ணி அதில் வந்து நீங்கள் ஒரு லினக்ஸ் இது இன்ஸ்டால் பண்ணி அதுக்குள்ளே வந்து லாகின் பண்ணி வச்சுங்க. அப்படியே இல்லைனா வந்து தேவையில்லாத வெப்சைட்லாம் போகாதீங்க. அதில் ஆசை பார்த்த காரணங்கள் அதை பார்த்துல பயங்காதீங்க. என்ன கிளிக் பண்ணுற தெரிஞ்சு கிளிக் பண்ணுங்க. பாஸ்வேர்ட் ஒன்று கொடுக்குறாங்க எதுக்காகனா, விண்டோஸே வந்து பார்த்தீங்கன்னா அந்த இது எக்ஸ்ப்ளாய்ட் இருக்கு இல்லையா, அதை கண்டுபிடிச்சி வைரஸ்னு சொல்லி தூக்கிடும். ரியல் டைம் ஸ்கேனிங் ஒரு மேட்டர் இருக்கு, அதுவே தூக்கி விட்டுரும். அதுக்காக தான் என்ன பண்றாங்கன்னா பாஸ்வேர்ட் போட்டு ஜிப் ஃபைல போட்டு தராங்க. பாஸ்வேர்ட் போட்டு அதால ஸ்கேன் பண்ண முடியாது, ஏன்னா ஜிப் ஃபைல் குள்ள தான் அந்த ஃபைல் இருக்கு. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா விண்டோஸ் டிஃபரெண்டால ஸ்கேன் பண்ண முடியாது, எந்த ஒரு ஆன்டிவைரஸாலும் ஸ்கேன் பண்ண முடியாது. ஸோ அதுக்காக தான் அந்த மாதிரி போட்டு வச்சிருக்காங்க. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பாஸ்வேர்ட் போட்டு ஒரு ஜிப் ஃபைல் வந்துனாலே அதை நீங்க ஓபன் பண்ணாதீங்க. ஓகே சோல்ஜர்ஸ், மோஸ்ட்லி எல்லா விஷயமும் சொல்லியாச்சு. எப்படி வந்து பிரச்சனையாச்சுன்னா எப்படி இது சேவ் ஆகுறது, அப்புறம் வந்து ஒரு லிங்க் இருக்கு இன்கேஸ் உங்களோட அக்கௌண்ட் வந்து இது மாதிரி ஹேக் ஆயிடுச்சுன்னா நீங்க வந்து அதை சப்மிட் பண்றதுக்கான ஒரு ஃபார்ம் மாதிரி யூடியூப்ல சைட்ல இருந்து கொடுத்துருக்கேன், அந்த லிங்க் நான் கீழே போட்டு வரேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா யூடியூபோட அஃபிஷியல் ஹேண்டில்ஸும் போட்டு வரேன் இன்கேஸ் உங்களோட சேனல் ஹேக் ஆயிடுச்சுன்னா அதில் இது பண்ணுங்க. ஏன்னா நிறைய பேர் ஹேக் ஆகும்போது என்ன காண்டாக்ட் பண்ணுவீங்க, பட் இன்ஸ்டாகிராமில் என்ன சில சமயம் நான் பார்க்க மாட்டேன், முடிஞ்சக்கப்புறம் தான் பார்க்குற மாதிரி இருக்கு. அதனால வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ முன்னாடி போட்டு வச்சிடறேன், ஹேக்கே ஆகக்கூடாதுன்னு நினைச்சேன் இதை பண்ணுங்க. அப்படி இல்லை ப்ரோ எல்லாம் எனக்கு தெரியும் நீ மூடு அப்படின்னீங்கன்னா அந்த ஃபைலை மட்டும் கிளிக் பண்ணாதீங்க. ஓகே, உங்க சேஃப்டி தான் சோல்ஜர்ஸ் இவ்வளவு கத்திட்டு இருக்கேன். சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல, நான் பாட்டுக்கு என் வீட்டுல பேசாம அமைதியா இருக்கலாம். சோல்ஜர்ஸ்க்காக மட்டும் இல்ல, கிரியேட்டர்ஸ்க்காக தான். சங்க கிரியேட்டருக்காக வீடியோ போடும் கேட்டுடியை சப்மிட் செய்யுங்கள். ஒரு லைக் போடலாமே ஃப்ரெண்ட். நான் நினைச்சா பண்ணலாம், ஆனா பண்ண மாட்டேன். யாராவது கிரியேட்டர் பார்த்தா கீழே கமெண்ட் போடுங்க, ஏன்னா பாக்குறீங்களா இல்லையானே தெரிய மாட்டேங்குது. இதே மாதிரி உங்களுக்காக இன்னொரு வீடியோ போட்டிருக்கேன், இன்கம் டாக்ஸ் ஃபைல் பண்றேன் அதையும் பார்த்துட்டு வந்திருக்கேன். இப்ப நம்மளுக்கு வந்து ஹேக் ஆயிடுச்சுன்னு போடுவா, ஊருக்குலாம் உபதேசம் சொல்லிட்டு கீழே உபது இவன ஹேக் ஆகி போய் சுத்திட்டு இருக்கா மாதிரின்னு சொல்லிட்டு பாப்பாங்க. என்ன சிரிக்கிறீங்க? ஓகே சோல்ஜர்ஸ் அண்ட் கிரியேட்டர்ஸ் ரெண்டு பேருக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா சோல்ஜர்ஸ் அங்கே யூடியூப்கள் தவிர்த்துட்டு நார்மல் சோல்ஜர்ஸ்க்கும் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நீங்கள் இன்கேஸ் வந்து இது மாதிரி இதில் மாட்டிங்கன்னா தெரிஞ்சுக்குங்க. இது மாதிரி வந்து ஸ்பெஷல் ஜாக்கிங் தேவையில்லாதெல்லாம் லிங்க்லாம் கிளிக் பண்ணாதீங்க. முக்கியமாக பாஸ்வேர்ட் ப்ரொடெக்டாக இருந்தால் அதை ஓப்பனே பண்ணாதீங்க. ஓப்பன் பண்ணாலும் டபுள் கிளிக் பண்ணி ரன் பண்ணி விட்றாதீங்க. ஓகே, அதே மாதிரி அப்படி ஓப்பன் பண்ணி மாட்டிட்டீங்கன்னா முதல்ல ஒய்ஸ் வந்து ரீஇன்ஸ்டால் பண்ணி விட்ருங்க, வைப் பண்ணி விட்ருங்க, ஓகேங்களா. ஏன்னா அது வந்து டெம்பில் போய் உட்காந்துட்டு ஸ்கேனே ஆகாமல் உட்காந்துருக்கும். நீங்கள் வந்து ஸ்கேன் பண்ணாலுமே ஸ்கேன் அதில் வராது, ஏன்னா டெம்பில் போய் சம்டைம்ஸ் உட்காந்துக்கும், உட்காந்துச்சுன்னா அது ஸ்கேனே ஆகாது, டெம்பு வந்து ஸ்கேனே ஆகாது. அதனால வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருந்தாலும் வந்து மாட்டிப்பீங்க. ஓகே சோல்ஜர்ஸ், உங்களை அடுத்த வீடியோ பார்க்குறேன். அது வரைக்கும் பாய். என்னை ஃபாலோ பண்ண ஃபாலோ பண்ணுங்க இன்ஸ்டாகிராமில். நீ ஏன்னா இது மாதிரி ஏதாவது போட்டு போட்டோலாம் வீடியோலாம் போடுவேன், போட்டோ போடுவேன். ஸோ அதெல்லாம் வந்து பார்க்கணும்னா அங்கே வந்து வாங்க. நம்மளுக்கு சேனலோட இன்ஸ்டாகிராம் இருக்கு, அதையும் பாருங்கள். உங்களை அடுத்த வீடியோ பார்க்குறதுக்கும் பாய்.